அனைவருக்கும் வணக்கம். நான் தூத்துக்குடி மீனவன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து லாஞ்சியில் வந்து மீன் பிடிக்கிற வீடியோ தான். இது வந்து சாவாள மீனை வந்து ஒரு 200 வட்டக்கிட்ட மீன் பிடிச்சோம். அந்த ஒரு வீடியோ தான் நான் காமிச்சிருக்கேன். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம தூத்துக்குடி மீனவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா லாஞ்சி பொறுத்தளவு இழுத்துட்டு வந்து மீன் அள்ளி போகிறதான் பார்த்துருப்பாங்க. இங்கே வந்து ஒவ்வொருத்தவங்களும் என்னென்ன வேலை பார்க்குறாங்கன்னு உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்கும்போது தெளிவாகவே தெரியும். ஏன்னா அந்த இப்போ லாஞ்சி வந்து காற்று வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ரொம்பலாம் வர இல்லை, கொஞ்சம் பரவாயில்லாமல் காற்று நிற்கிது. அதனால தான் இந்த அலைகளை எல்லாமே தூக்கி நிற்கி இந்த வலையில் வந்து எவ்வளோத்துக்குள்ளே அந்த சாவாளை மீன் வந்து சின்ன சின்ன மீன் வந்து எப்படி மாட்டிட்டு கிடக்குன்னு பாருங்கள். இது வந்து இப்போ மேவலை வந்து முடிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் முடிக்க வச்சா தான் கடைசியில் தூர்மடி வரும். அந்த தூர்மடியில் தான் மீனை மொத்தமாக கிடக்கும். நாங்கள் இந்த பாட்டில் மட்டும் எவ்வளோ மீன் பிடிக்கணும்னு மட்டும் பாருங்கள். ஒரு பாட்டில் ஏறிச்சு, வசமாக ஏறிட்டு மீன். ஒரு 200 வட்டம் மீன் இருக்கும். 200 வட்டம் அள்ளியாச்சு. லாஞ்சியை பொறுத்தளவு நம்ம வெறுமனை வந்து வலையை முடிக்கிட்டே இருக்க முடியாதுவா. அந்த போட்டு வந்து கொஞ்சம் ரிவல்ஸ் பின்னாடி வரணும். பின்னாடி வந்தால் தான் நம்ம வலையை வந்து ஈஸியாக முடிக்க முடியும். இல்லைன்னு வச்சுக்கோங்களா, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பிடிச்சி வாங்குறதுக்கும் நம்மளுக்கு போதும் போதுன்னு ஆயிரும். அப்புறம் ஒவ்வொருத்தங்களும் எப்படி இழுக்கிறாங்கன்னு மட்டும் பாருங்கள். நம்ம இழுத்து வச்சுருப்போம், மறுபடியும் அந்த அலை தூக்கிட்டு அடிக்கும்போது நம்மளை உள்ளே இழுக்கும் கடல். இந்த வீடியோவில் நான் பேசி சொல்கிறத விட நீங்களாம் அந்த வீடியோ பார்த்து புரிஞ்சிட்டீங்களா, புரிஞ்சாலே தெளிவாகவே தெரியும் எவ்வளோத்துக்குள்ளே இந்த வேலைகள் இருக்குது. எப்போ இவ்வளோ மீன் இவ்வளோ இந்த வலையில் வருமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொஞ்சம் ஆச்சரியமாகவே இதை பார்க்க தோணும். இப்படி போட்டு அலைக்கு கீழே இறங்கிட்டு ஏறும்போது சரசன்னு ஒரு ரெண்டு கை வாங்கி வச்சுக்கிடுவோம். வலையில் வர்ற மீனோட வெளியே எவ்வளோ மீன் தனியாக தெரிவிச்சு போகுது பாருங்கள். தட்டி தட்டி போகிற மீன் தான். மீன் ஏறினதில் வந்து அந்த தூர்முட்டி வந்து நட்டை குத்துற கீழே போயிட்டு இனிமேல் அதை வந்து நம்ம கிளப்பி எடுக்கிறதுக்கும் நம்மளுக்கு போதும் போது நாயும். இவங்க தான் இந்த போட்டோட டிரைவர் கேப்டன். இவங்கள வச்சு தான் ஒரு போட்டில் வந்து எவ்வளோத்துக்கும் மீன் பிடிக்கலாங்கிறது காமிப்பாங்க. அண்ட் இவங்களுக்கு தான் எல்லா இடமும் தெரியும். எந்தெந்த இடத்துல வச்சா நம்மளுக்கு எந்தெந்த மீன் வரும் அப்படிங்கிறது தெரியும். அதே மாதிரி ஒவ்வொரு மீனுக்கும் ஒவ்வொரு வலை இருக்கும். அந்த எந்த வலையை டக்கு டக்குன்னு மாற்றுறது எல்லாமே அவங்க தான் சொல்லுவாங்க. அவங்க சொல்கிறபடி இவங்க வந்து எல்லா வலையும் டக்கு டக்குன்னு மாற்றிட்டுருப்போம்.
எவ்வளோ மீன் ஏறி வருதுன்னு பாருங்கள் கீழே. இந்த கயிறு வந்து கீழே கொண்டு போய் தூரில் வைப்போம். தூரில் வச்சு தூருக்கு மேலே உள்ளதில் வச்சு முடிச்சு வச்சு தூக்குவோம். வீஞ்சில் அடித்து தூக்குவோம். அப்போ தான் தூக்க முடியும். இல்லை சும்மா சர்வசாதாரணமெல்லாம் நம்மளால தூக்க முடியாது. கையிலலாம் தூக்க முடியாது. வீஞ்சில் அடித்து தூக்கும் போதே மேலே உள்ள கம்பி தட்டி கீழே விழுந்துடும், பார்த்துக்கோங்க. அப்படின்னா இது எவ்வளோ லோடு இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் பார்க்கும்போது. நீங்கள் இது ஒரு கயிறு வைக்கல, ரெண்டு கயிறு வச்சு தூக்குறோம். நான் லாஞ்சியை பற்றி இப்போ நான் வந்து அதிகமாக மீன் பிடிச்சது மட்டும் நான் காமிச்சிருக்கேன். இப்போ இதுக்கு அடுத்த வர வீடியோவில் வந்து லாஞ்சி எப்படி இருக்கும், அந்த அதில் உள்ள என்னென்ன வேலைலாம் பார்ப்போம், அது எல்லாமே காமிச்சிருப்பேன். நீங்கள் பாருங்கள், அடுத்த வீடியோ தொடர்ந்தே பாருங்கள், தெரியும். சும்மா நார்மலாக கொஞ்சம் மீன்லாம் வந்துச்சுன்னா ஒரு கயிறை போட்டு தான் முறிப்போம். மீன் அதிகமாக வரும்போது தான் இந்த ரெண்டு டபுள் கயிறை போட்டு அடிக்கிறோம். ஆமாம் தாக்கி தாக்க இருங்க.
இதில் வந்திருக்கிற மீன் எல்லாமே சாவாள மீன் தான். எவ்வளோ மீன் இறங்கியிருக்குன்னு பாருங்கள். இது எல்லாத்தையும் எடுத்து என்ன பண்ணுவோம்டா, மறுபடியும் வந்து ஐஸ் அடிப்போம். ஏன்னா அப்படியே கரைக்கு கொண்டு போக மாட்டோம். ஏன்னா நான் கரைக்கு போகிறதுக்கு சாயங்காலம் ஆகிரும், நைட்டு 9 மணிக்கிட்ட ஆகும். வர்றதுனால ஐஸ் அடித்து அப்படியே வச்சுருவோம். ஐஸ் அடித்து கரையில் போய் இதை வந்து தனித்தனியெல்லாம் விற்க முடியாது. ஒரு ஒரு வட்டவா எவ்வளோ ரூபான்னு சொல்லிட்டு விற்பாங்க. நம்ம ட்ரைசைக்கிள் ஏற்றி ஒவ்வொரு வட்டவாக வச்சு விற்றுருவோம். எவ்வளோ மீன் பிடிக்கிறோமோ அந்த மீன் பிடிச்சி பிடிச்சி ஒரே பாட்டில் பிடிச்ச உடனே ஐஸு அடித்து வச்சுருவோம். ரொம்ப பேர்த்துக்கு நான் தான் தூத்துக்குடி மீனுன்னு தெரில, நல்லா பார்த்துக்கோங்க. இதான் இதுதான் நான் ஏண்டா, எனக்கு வந்து கூட்டத்து முன்னாடி பேசுறதுக்கு கொஞ்சம் கூச்சமாகவே இருக்கும். அதனால் வந்து கூட்டத்து முன்னாடி நான் பேச மாட்டேன். ஏன்டா ரொம்ப பேர் தெரிய மாட்டேன்ட்டேன், நீ யார்டா தூத்துக்குடி மீனு தூத்துக்குடி மீன் கேட்டுட்டு இருந்தாங்க. அதனால தான் இந்த வீடியோவில் நான் காமிச்சிருக்கேன் என் மூஞ்சியை. எவ்வளோ மீன் கிடக்க போகிறங்க, பாதி பேர் வந்து வேலை பார்த்துட்டு இருப்பாங்க, பாதி பேர் அந்த மடியை கட்டிகிட்டு இருக்காங்க, பிஞ்ச மடியை. ஏன்னா இந்த வலை பொறுத்தல் உடனே கட்டி உடனே மறுபடி இழக்கணும். இந்த மீன் வந்துச்சுன்னா இதே இடத்துல மறுபடி கொண்டு போய் வச்சு இழுத்துட்டு வருவோம். அதுக்காக தான் அந்த வலையை கட்டிகிட்டு இருக்காங்க. மீன் எல்லாத்தையும் எவ்வளோ சீக்கிரம் அடித்து நம்ம புஷ்பாக்ஸில் வைக்க முடியுமோ அவ்வளோத்துக்குள்ளே வச்சுருவோம். எல்லா மீன் கூட அள்ளிகிட்டு இருக்கேன் பாருங்கள் தனித்தனியாக. இது எல்லாமே அள்ளி முடித்து நம்ம ஐஸ் வச்சு அதுக்கப்புறம் தான் போய் சாப்பிடே போவோம். அது வரைக்கும் நம்மளுக்கு வேலை தான். எவ்வளோ சீக்கிரம் வேலையை முடிக்கணுமோ அவ்வளோ சீக்கிரம் ஸ்பீடாகவே எல்லா பேருமே வேலை பார்த்து எல்லோரும் டக்கு டக்குன்னு முடிச்சு விட்ருவோம் அந்த வேலையை.
இந்த வீடியோவில் வந்து நான் ரொம்ப கம்மியாக தான் பேசியிருப்பேன். ஏன்னா எல்லாத்துக்கும் அந்த நாங்கள் பேசுகிறது, நாங்கள் எப்படி வேலை பார்க்குறது, இது எல்லாத்தையும் காமிக்கிறதுக்காக தான் அந்தளவு நான் பேசலை. அடுத்த வீடியோவில் வந்து நான் என்னென்ன வேலை பார்க்குறோம், எப்படிலாம் இது பண்ணுறோம், அதெல்லாத்தையும் நான் என் வாயால் நான் சொல்கிறேன், பேசி சொல்கிறேன். பாருங்கள், நான் ஐஸ் அடிக்கிறதுக்காக தான் எல்லா பக்ஸுமே உள்ளே இறக்கிட்டுருக்கோம், எல்லா வட்டாவையும். ஏன்னா மீனை பிடிச்சி கொஞ்சம் நேரம் கூட ஆகலை, டக்கு டக்குன்னு பிடிச்சி இறக்கிடுவோம். உள்ளே வந்து ஐஸை வந்து கொட்டிக்கிட்டே போட்டுக்கிட்டே தான் இருப்போம். வீடியோ பார்த்த அனைவருக்குமே ரொம்ப நன்றி. இந்த வீடியோ எப்படிங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விட்ருங்க. நம்ம தூத்துக்குடி மீனவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அனைவருக்கும் நன்றி.